நம் விருந்தினர் பகுதியில் இன்னைக்கு நம்ம காண இருக்கும் விருந்தினர் தேசிய விருது பெற்ற பிரவீன் கேயல் அவர்களை தான் சந்திக்க போறோம் இப்போ ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டு இருக்க மாநாடு திரைப்படம் இவருடைய நூறாவது திரைப்படம் ஆகும் பிரவீன் அவர்களை சந்திச்சு அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுகை தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் விமல்குமார் சலூன் கடையும் டெய்லர் கடையும் நம்மளை ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிற ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளை அவ்வளோ அழகாக காட்டுறவங்க அவங்க அதே மாதிரி சினிமாவில் டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா எடிட்டர் சொல்லுவாங்க ஏன்னா எடிட்டர் ஒரு டேரக்டரோட ஒட்டுமொத்த ஃபிலிமியும் கேரி பண்ணி பியூட்டிஃபுல்லாக தேட்டரில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த வகையில் தேட்டரில் இது வரைக்குமே ஒரு நூறு படங்களுக்கு சினிமாவில் எடிட் பண்ண ஒரு எடிட்டர் தான் நம்ம ஷோவோட கெஸ்ட்டு ஆமாங்க மெட்ராஸ் கபாலி பைரவா மங்காத்தா ஒரு கிடாரியன் கருணைமனு ஜிவி கனிமொழி கொம்பன் இப்படி படங்கள் அடிக்கிட்டே போகலாம் இத்தனை படங்கள் நூறு படங்கள் மாநாடு படம் உட்பட எடிட் எடிட்டர் பிரவீன் கே எல் சார் தான் ஷோக்கு வந்திருக்கிறாங்க சரோஜா படத்தில் மாநில அரசு விருது அப்புறம் காண்டம் தேசிய விருதை வாங்கின ஒரு எடிட்டர் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பொங்கல் தின நீங்கள் ஷோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் மாநாடு படம் வந்து எல்லாருக்குமே ஒரு மைல் ஸ்டோன் பெஞ்ச் மார்க் ஜூனியர் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு புக்கு மாதிரி இருக்குது மாநாடு படம் டைம் லூப் அப்படிங்கிற விஷயத்தை ஹாலிவுட்டுக்கு இணையா இல்லை ஹாலிவுட்டை தாண்டியே தமிழ் சினிமாவில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து பண்ணியிருக்கிறீங்க இந்த படத்தோட கதையை வெங்கட் பிரபு சார் முதல் முறையாக சொல்லும்போது எப்படி இருந்துச்சு எங்களுக்கெல்லாம் தலை சுத்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை அதான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தான் போயிருந்தேன் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னாரு சரி சொல்லுங்க கதை ஆரம்பித்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து ஹீரோ இறந்துருவார் இன்னங்க சொல்கிறீங்க ஹீரோ இறந்துட்டாருன்னா படம் எதுங்க நம்ம ஊரில் எந்த மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை இல்லை இனிமேல் தான் கதை அப்படின்னாரு அப்புறமா சொன்னது தான் அந்த டைம் லூப் கதை இறந்துட்டு திருப்பி உள்ளே வருவார் அப்படின்போது அது அப்படி போக போக அது ஒரு ஒன்றரை மணி நேரம் சொன்னார் பயங்கரமாக இருந்துச்சு தலை சுற்றுச்சு ஆக்சுவலாக இது எப்படி கொண்டா கொண்டு போய் நம்ம எப்படி சேர்க்குறது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸ்க்ரீன் பிளே வந்ததில்லை ஸோ நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் இல்லை சரி இதை ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது தான் இன்ஃபேக்ட் அதை பற்றி நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன் அப்போது ஓ அதுக்கப்புறமா சிம்பு சார் வந்தாங்க எஸ் ஜே சுரேஷ் சார் வந்தாங்க எல்லாமே படம் கொஞ்சம் பெருசாகச்சு பட் ஆனால் எப்பவுமே வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து அந்த இந்த ஒரு குழப்பமான ஒரு கதையை குழப்பம் இல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்றது தான் ஃபோக்கஸாக இருந்துச்சு ஓகே சென்னை டுவெண்ட்டி எயிட் வாய்ப்புக்கு முந்தைய உங்களுடைய வாழ்க்கை குடும்பம் எப்படி அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது இல்லை சென்னை டுவெண்ட்டி எய்ட்க்கு முன்னாடி வந்துங்க நான் வந்து பதினேழு வயசுல ஈநாடு டெலிவிஷன் சொல்லி ஒரு சேட்டலைட் நெட்ஒர்க் தான் வந்து என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் எடிட்டரா அப்போல்லாம் இங்கே தூர்தர்ஷன் தான் வந்துட்டு அப்ளிங்கெல்லாம் பண்ணுவோம் இங்கே வந்து அது அது ஒரு ஸ்டார்ட் அப்புறமா ஃபோர் இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணிட்டு நம்ம ஒரு ஆர்வத்தில் இருப்போம் இல்லையா நம்மளுக்கு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு ஒரு தெனாவட்டு ஒரு அரகன்ஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே உடைச்சிட்டாரு பாலுமேந்திர சார் அவர் கூட இந்த கதை நேரம்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி எபிசோட்ஸ்லாம் முன்னாடி ஆமாம் ஆமாம் அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு நாற்பத்தெட்டு அது நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதோ நாற்பத்தி ரெண்டோ பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஆர்வத்தில் போனது வந்து ஒரு ரெண்டே நாளில் உடைச்சிட்டார் அவர் உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற மாதிரி ஆகி ஸோ அவ்வளோ இருக்குது கற்றுக்க அதுதான் எல்லாத்தையுமே நான் அது வரைக்கும் கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அங்கே ஆரம்பித்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் அவர் கூட இருந்து ஒர்க் பண்ண அந்த டைம் தான் வந்து கோல்டன் ஏரான்னு சொல்லணும் ஏன்னா சார் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயமும் இன்னி வரைக்கும் எனக்கு வேலை செய்யுது ஸோ அது அதுக்கப்புறமா எனக்கு சிங்கப்பூரில் டிஸ்கவரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஒன்று வந்தது ஸோ டிஸ்கவரி ஏஷியா பசிஃபிக்கில் அங்கே ஒரு எடிட்டராக இருந்தேன் அங்கே இருந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வெங்கட் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமாக பழக்கம் ஆனார் ஸோ அங்கே அங்கே லோக்கல் சிங்கப்பூர் சேனலுக்கு ஒரு ரெண்டு சாங் ஷூட் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க ஸோ அந்த சாங் நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அங்கேருந்து அவர் சார் நான் படம் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் வந்து தரீங்களா அப்படின்னா நான் ஜாலியாக ஒரு ரெண்டு மாதம் வெக்கேஷன் மாதிரி இந்தியாவுக்கு வந்து பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தது சரோஜா ஐ மீன் சென்னை டுவெண்ட்டி டேட் ரெண்டாயிரத்தி ஆறு சென்னை டுவெண்ட்டி ஆரம்பித்தது ஏழு ரிலீஸ் ஆச்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் நாங்கள் தான் ஒரு மூணு நாள் சென்னையில் இருந்து ஏர்போர்ட்லலாம் எடிட் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு நாள் சிங்கப்பூருக்கு போயிட்டு இப்போ தான் ஒரு நாலு வருஷம் போகல அப்படி தான் இருந்துச்சு ஏதோ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து செங்கல்பட்டு பக்கத்தூர் மாதிரி நீங்கள் சிங்கப்பூர் டப் டப்னு போயிட்டு வந்துடுறீங்க சார் பேசும்போது பாலுமகேந்திரா சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதே போல் எடிட்டர் பி லெனின் சார் அவரோட இன்டர்வியூ வந்து நாங்கள் ரேடியோவிலே அதிகமான வியூஸ் போன ஒரு இன்டர்வியூ அவ்வளோவுக்கு அவருடைய ஆளுமையும் க்ரியேட்டிவிட்டியும் இன்னும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்க சினிமா தாண்டியை அவர்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க ஒர்க் பண்ணலைங்க பட் எனக்கு என்னென்னா அந்த லெனின் சார் ஐ மீன் நிறைய பழக்கம் இருக்குது அவரோட லெஜண்ட் லெனின் விஜயின் சாரோட படங்கள் பார்க்காம எப்படி வளர்ந்து வளர முடியும் வளரவே முடியாது அத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க லெனின் சார் தான் வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு படம் ஜெனி டுவெண்டி பண்ணும்போது கார்டு இல்லை எடிட்டிங் யூனியன் கார்டு ஸோ லெனின் சார் வந்து கங்கை முரணி சாருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சாரோட பேர் போடலாமா வந்து தாராளமாக போடலான்னு அதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது இப்போ அவங்க பேர் போடுறதுனால நம்ம வந்து அவர் படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அவரோட பேர் கேரி பண்ணுறோம் ஸோ ஒரு நாள் வந்தார் அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு இப்போ வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு சரி அஞ்சு மணிக்கு நம்ம அப்போ வந்து ஸ்டுடியோ வந்து வடப்பள்ளனி ஐ மீன் விறகம்பாக்கம் வீடு வந்து டி நகர் ஒரு வளர்ந்துருக்கு எந்திரிச்சுருக்க மாட்டோமோ காலையில் லேட்டாகிருச்சுன்னா திரும்பி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோவில் தூங்கிட்டேன் நான் அவர் வந்துடுவார் நாலரை மணிக்கெலாம் ரெடியாக வெயிட் பண்ணியிருந்தேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்தார் இங்கேயே தூங்குனிங்களா அப்படின்னாரு ஆமாம் வாழ்க்கையிலேயே இனிமேல் எடுத்துட்டு உங்களை தூங்கக்கூடாது திரும்பி அது சொல்லிவிட்டு அவரை படம் பார்த்தாரு வெரி ஹாப்பி ஒரு சேஞ்ச் கூட சொல்லல அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு போயிட்டு நீங்கள் டூ தௌசண்ட் செவனில் சென்னை டுவெண்ட்டி எயிட் படத்தின் மூலமாக கோலிவுட்டுக்கு என்ட்ரி வர்றீங்க டூ தௌசண்ட் லெவனில் வந்து உங்களுக்கு ஆரண்ய காண்டம் படத்துக்கு சிறந்த படத்தொகுப்பாளர் தேசிய விருது கிடைக்கிது ஒரு நாலு வருஷம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நாலே வருஷத்தில் ஒரு எடிட்டர் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குகிறாரு அப்படிங்கிறது வந்து அசாத்தியமான உழைப்பு அபாரமான நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் முடியும் ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணது தான் இந்த நாலு வருஷத்தில் உங்களுக்கு எடுத்த உடனே நாலாவது பால் டோனி சிக்ஸர் அடித்த மாதிரி சரி அப்படி இது சொல்ல முடியாது அது அந்த அவார்டு வரும்னு சொல்லி யாருமே ஒர்க் பண்ணல எனக்கு அந்த டிவியிலேருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஒரு நல்ல ஒரு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் அது ஒரு டிசிப்ளின் கொடுத்துச்சு அதாவது ஒரு டைமிங் கொடுத்துச்சு டெட்லைனை எப்படி காப்பாற்று ஏன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது ஏழு மணிக்கு கொடுப்பாங்க ஃபுட்டேஜ் எட்டு மணிக்கு டெலிகாஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற விண்டோ வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் அதுக்குள்ளே நீங்கள் சொல்ல வேண்டிய கதையை சொல்லிடணும் ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான டெட்லைன்ஸ்லாம் ஒர்க் பண்ணதுனால அந்த டிசிப்ளின் வந்தது பாலு சார் கூட ஒர்க் பண்ணதுனால அது ஒன்று நான் சிகப்பொருள்ல இருக்கும்போது எட்டு மணி நேரம் தான் வேலை பதினாறு மணி நேரம் என்ன பண்ணுவோம் டெய்லி படங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு இருபது படம் முப்பது படம் பார்க்குறது தான் வேலை ஸோ அப்படி ஒன்று கற்றுப்போம் இல்லையா இது இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இப்போ ஆரம்பிக்கும் போது நாலு வருஷத்தில் அவார்டு வாங்கவும் வாங்கல அது ரெண்டாவது விஷயம் அது பக்கத்தில் வச்சுக்கலாம் அவார்டு வரும்னு சொல்லிலாம் ஆறு கண்டம் பண்ணலை கண்டிப்பாக அது வந்தது சந்தோஷம் தியாகராஜா குமாரராஜா ராஜா டைரக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லும்போது அந்த மீன் புழு தூண்டில் இங்கே மனுஷன் இந்த மாதிரி எத்திக்ஸ் எல்லாம் அது வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணி பேசுகிற ஒரு விஷயமா இருக்கும் அந்த கதையை நீங்கள் ரிசீவ் பண்ணப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த கதை ஒரு ட்ரையலன் யாராக இருந்திருக்கலாம் மக்கள் எப்படி எடுத்துருப்பாங்க இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் ரெண்டாவதாக கேட்ட கதை வந்து சிறந்த அப்புறம் கேட்ட கதை தான் ஆரணிகண்டம் ஸோ அதுவும் சரண் தான் ப்ரொடியூசர் இதுவும் சரண் தான் ஸோ அது நான் கேட்டுட்டு எப்படின்னா எனக்கு எனக்கு புரியல அது ஃபஸ்ட்டு முதல்ல என்னடா ஆடியன்ஸ் இது எடுத்துப்பாங்களா ஏன்னா லாங்குவேஜாக இருக்கட்டும் அவரோட ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் நான் கேட்ட ஒருஷன் நூறு பர்சென்ட்டில் இருக்கும் இவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அது கோர்ஸாக இருக்கும் ப்ளஸ் நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கும் அதுக்கு பட் இந்த இந்த லைன் இது தான் இது தான் வச்சுருந்தாரு நான் பயந்துட்டேன் என்னடா இவ்வளோ கெட்ட இது ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்களா இது கம்ப்ளீட்டாக ரீபிராண்ட் பண்ணிவிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லி அது பயத்தில் தான் அவர்கிட்ட போய் கேட்டேன் வச்சிருந்தேன் போதையில் ஒத்துக்கிட்டிங்களா படத்தை அப்படின்னு பட் அவருக்கு எப்போயுமே நம்பிக்கை இருந்தது அந்த படத்துக்கு மேலே இன்ஃபேக்ட் அரண் கடன் பண்ணும்போது கூடவே இன்னொரு ரெண்டு படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாணயம் குங்கும பூமும் கொஞ்சம் ப்ராக் ஸோ மூணு படம் ஒரே பேனரில் மூணுத்துக்குமே நான் தான் எடுத்துருவேன் எனக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டுத்துக்கு கொடுக்காத எக்யூப்மெண்ட்லாம் அரணேகாண்டத்துக்கு கொடுப்பார் அது அவரோட பேபி மாதிரியே இப்போ ட்ரீட் பண்ணார் ஸோ ஐ திங்க் அதுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அவருக்கு அதுக்கு நேஷனல் அவர்ட் கிடச்சதுக்கூட அவர் போட்ட எஃபர்டுக்காக ஸோ ஜென்ரலாக அந்த இது எப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ அருணேகாண்டமுக்கு வந்து போட்ட எஃபர்ட்டு கமர்ஷியல் ரீதியாக எதுவுமே வரலன்ற ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருந்தது அதை ஒரு சின்ன ஒரு விதமாக ஃபுல்ஃபில் பண்ண தான் நேஷனல் அவார்டு ஒரு ரசிகனோட பார்வையில் வந்து இவர் இவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணாலுமே சின்ன இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு நல்ல கதை இருந்துச்சுன்னா இவர் கொடுக்கணுங்கிறது கொள்கையாகவே வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு அறிமுக இயக்குனர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நீங்கள் படங்கள் பண்ணியிருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பெரிய ஹீரோ பண்ணலாம் பட் என்னன்னா ஏன் நம்ம வந்த இடத்த மறக்கக்கூடாது இல்லையா ஸோ இப்போது நாங்கள் வள நாங்கள் படம் பண்ணும்போது எங்களுக்கு யாருமே பெருசாக உதவலை நீங்கள் போய் இதை பண்ணு இப்படி வரும் இது பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது ஏதோ பட்டு கஷ்டப்பட்டு அப்படி அடி வாங்கி இது வாங்கி வந்துவிட்டோம் இப்போது நம்ம அதே மாதிரி நம்ம இருக்கிற பொசிஷனில் இன்னொருத்தங்க ஒருத்தங்க அப்படின்னும் போது நம்ம ஹெல்ப் பண்ணால் நம்ம உள்ளே போனோம்னா அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசாகும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணும்போது உடனே ஒத்துக்குவோம் ஆனால் இதுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இது இது எல்லாத்துமே ஒத்துக்கணும்னா முதல்ல கதை கரெக்டாக இருக்கட்டும் கதை இருந்தால் தான் சினிமா சினிமா இருந்தால் தான் ஹீரோ மற்றவங்களாம் கதை கரெக்டாக இல்லைன்னா இது நடக்காது ஸோ இப்போ கபாலி பண்ணிகிட்ருக்கும் போதுங்க நான் வந்து இப்போ ஒரு ஒரு தெரியாத ஒரு பிம்பம் அது யார் பெரிய படம் மட்டும்தான் பண்ணுவார் சின்ன படம் பண்ண மாட்டார் அவருக்கு பெரிய பேமெண்ட் தான் வாங்குவார் அப்படின்னு இது உண்மையாக சொல்லப்படணும்னா கதைக்கேற்ற மாதிரி தான் பேமெண்ட்டு நான் எவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்மளோட ஒரு வருஷம் ஒர்க் பண்ணுறோன்னா அதோடய பேமெண்ட் வேறு இது ப்ராஜெக்டோட ஸ்கேல் வேறு அப்படி தான் சார்ஜ் பண்ணுவோம் இது இது எப்படி உடைக்கிறது அப்படின்னு சரி உடைக்கிறது விட்டுலாம் முதல்ல கதையை கே கதைகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்ட கதைகள் தான் இந்த ஜிவி கிராயின் கருணை மனு கிடாயின் கருணை மனுவுக்கு நான் கதை கேட்டுட்டு நான் ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னோடய பேமெண்ட்டை எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் பண்ணேன் ஓ அது அது ஒன்று இது இப்போ நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு அந்த தயக்கம் இருந்தது நினைக்கிறேன் வந்து சொல்கிறதுக்கு இல்லை ப்ரொடியூசர் வந்து வேணான்னு சொல்கிறாங்க இவர் வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிப்பாங்க அது நம்ம நம்ம நம்மளை மீறி உடனே கிரியேட் ஆச்சு நம் அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உடைக்கிறதுக்கு கபாலியில் வந்து லுங்கியை கட்டிட்டு மியூசியம் முறுக்கிட்டு சொல்லுங்க எஜமான்னு சொல்கிறார் கபாலிடான்னு சொல்கிற டைலாக் ஸோ கமர்ஷியலாக இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மாஸ் ஹீரோஸ்க்கு பண்ணும்போது டீசரு அந்த ட்ரெயிலர் இந்த கட்டில் இந்த விஷயங்கள் வைக்கலாம் இந்த விஷயம் ப்ரொடிக்ஷனுக்கு எப்படி சார் வரீங்க இல்லை கமர்ஷியல் பேக்கேஜிங் தான் இனிஷியலி எனி டீசர் ஆர் ட்ரெய்லர் அதுதான் உங்கள் விண்டோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ உங்கள் படம் மேலே ஒரு அபிப்பிராயம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்ஸ்க்காக இருந்தாலும் உங்கள் ஆடியன்ஸ்க்காக இருந்தாலும் ஓஹோ இது இது வந்து பேய் படம் உங்கள் இது வந்து க்ரைம் படம் இது வந்து மிஸ்ட்ரி படம் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறதே நம்ம டீச்சர் தான் ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அதை எப்படி லான்ச் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் படத்தோட பிஸ்னஸ் வரைக்கும் தாக்கம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ கமர்ஷியல் படம் பண்ணும்போது வந்து ஜென்ரலாக கமர்ஷியலான டைலாக்ஸு ஃபைட்ஸு கிராண்ட்னஸ் இந்த ஸ்கேல் பெருசாக பண்ணியிருக்காங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஹீரோயிசம் ஹீரோவிசம் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸும் இப்போ ரஜினி சார்னால் அந்த ப கபாலியே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே நான் அந்த இதுக்கு எதுக்கு அந்த டைலாக் வந்து டீசராக சூஸ் பண்ணோன்னா ரெண்டு விதம் ரஞ்சித்துக்கு ஏன் ரஜினி சார் படம் கொடுத்தாருன்னு நிறைய பேர் இருந்தேன் ஓகேங்களா அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும் புது டேரெக்டரு அது இப்படி ரெண்டு படம் டைரக்டருக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒன்று அது ஒரு பெரிய ஹைப் தேவைப்பட்டுச்சப்போ இன்னொன்று வந்து அந்த படத்தோட டைலாக் அது படத்தில் வர டைலாக் ஆனால் இன்டென்ட் வந்து ரஜினி சார் கடைசியாக அந்த மாதிரி ஒரு ஆத்மாரமா நடித்த ரோல் வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்று ஓகேங்களா முள்ளு மலரும் சாரி அந்த ரஜினி திருப்பி ஒன்டான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சி அப்படின்னு சொல்றதுதான் அந்த டைலாக் காலி கபாலி பாசாலி அதுக்காக ஒரு ஒரு படத்துக்கு ஒரு சின்ன இது இருக்கும் இல்லையா ஒரு யூஎஸ்பின்னு நம்ம அது இந்த யூஎஸ்பியை வெளில எடுத்தாலே போதும் மங்காத்தா கொஸ்டின் கேட்கலன்னா நம்ம வியூவர்ஸே வந்து என்ன மங்காதா படம் கேட்கலன்னு நினச்சிருவாங்க சார் மங்காத்தா படத்தில் எல்லா சீனுமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே நிறையனாக இருக்கட்டும் மாஸ் ஹீரோ இருக்கிறாரு அவரை சுற்றி சைடு பிரான்ச்சஸ்லேயும் வந்து ஹீரோஸ் இருக்கிறாங்கங்கும்போது இந்த படத்தோட ட்ரிம் எப்படி பண்ணிங்க ஏன்னா பைக் சீன்லாம் அவ்வளோ ரசித்தாங்க தேட்டரில் அந்த ஃபிஃப்டீத்து மூவி அப்படிங்கும்போதே விசில் பறந்துச்சுங்கும்போது அந்த படத்தோட ஒர்க் எப்படி இருந்தது இல்லை நாங்கள் இப்போ இப்போ நாங்கள் நம்ப நான் விபி அப்படின்னு வெங்கட் பிரபு விபினு அவரை பற்றி சொல்லணும் மூணு படம் முடிச்சிட்டாரு நாலாவது படம் தான் மங்காத்தா ஸோ மூணு படமே சின்ன ஸ்கேல் கம்பேரிட்டிவ்லி பட்ஜெட் வைஸாக இருக்கட்டும் எல்லாம் நடித்த ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் மங்காத்தான்றது ஒரு மிகப்பெரிய படம் ப்ளஸ் அஜித் சாரோட ஐம்பதாவது படம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம் அஜித் சாருக்கும் வெங்கட் பிரபுக்கும் நிறைய பழக்கம் இருந்தது முன்னாடியே படம் பண்ணலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இரு பேசிகிட்டு இருந்தப்போ கரெக்டாக இது வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு கேட்டிருக்கார் பிள்ளை இருக்குது இந்த மாதிரி ஒரு நாலு கெட்டவங்க ஒரு பெரிய கெட்டவன் இதுதான் ஒன்லைன் அதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்றார் அவர் அவருக்கு அதாவது நெகட்டிவ் ரோல் வேறு அப்ளை பண்ணுறாரு ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிம்னா நெகட்டிவ் ரோல் சால் பேப்பர் ஆமாம் ஆமாம் சால்ட் பேப்பர் இதில் நிறைய விஷயங்கள் வந்து அதாவது ஒரு ரூல் புக்கை உடைச்ச ஒரு படம் அது ஜென்ரலாக வந்துட்டு ஹீரோனா நல்லா ட்ரிம் அண்ட் ப்ராப்பராக அதில் அதெல்லாம் கிடையாது இப்போ எப்படி இருக்கணும் அதுதான் லுக்கு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணது ஓ அதில் டெக்னிக்கலாகவும் நாங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய ரிக்ஸ் ட்ரை பண்ணோம் நிறைய கேமரா எக்யூப்மெண்ட் வாங்கி பண்ணோம் அதுக்கான பட்ஜெட் இருந்தது ஒரு பெரிய ஹீரோ படம் ஸோ ஒரு பயமும் இருந்தது கூடவே ஏன்னா அவரோட லேண்ட்மார்க் ஃபிலிமில் வந்து நம்ம தப்பு பண்ணக்கூடாது படம் ஓடிடணும் ஓடலைன்னா நம்ம கெரியர் காலி அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருந்தது பட் அதை தாண்டி அஜித் சாரோட பர்ஃபார்மென்ஸு அவரோட ஃபேன்ஸு அதை எடுத்துக்கிட்ட விதம் யாருமே எதிர்பார்க்கல அவர் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு அவர் எடுத்துகிட்டு வந்த ஒரு விகர் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அந்த படத்துக்கு தாரவி நான் தாராவி எஸ்ஐஎப் தனேஷ் பார் ஓனர் மஹத் மஹத்தோட ஃப்ரெண்டு பிரேம் கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக் விநாயக்கா அதியார் எவ்வளோ படம் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அம்மோ கனிமொழி படம் இந்த இந்த லைவ் லைவ் சவுண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுமையாக வருது ஒரு 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 சில படங்களில் அப்போது நீங்கள் வந்து டப்பிங்கில் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் உங்களுக்குன்னு தனியாக வச்சுருப்பீங்க சிங்க்கு கொஞ்சம் விஷயங்கள் அடிஷனலா இது இருக்குது அப்படிங்கும்போது டப்பிங்கில் அந்த அந்த சேலஞ்சஸ் எப்படி பார்க்குறீங்க இல்லை லைவ் சவுண்டுக்கும் டப்பிங்க்கும் டோன் அப்படின்னு இப்போது ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங்க்க்கும் ஒரு லைவ்ல ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டோன் டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ எங்கே எடுக்கிறோமோ அங்கே அந்த ஷார்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் எடுத்துரும் தனியாக ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாமல் இருக்கிறதுக்காக சிங் சவுண்டு பண்ணால் அவ்வளோ நல்லது ஆனால் நம்ம ஊரில் அது ஒரு ட்ரெடிஷ்னலாகவே அது இல்லை இப்போ நார்த்த்லலாம் போனீங்கன்னா கம்பல்சரி சிங் சவுண்ட் சரி சரோஜா படத்துக்காக உங்களுக்கு வந்து மாநில அரசு சிறந்த படத்தொகுப்பாளர் விருது கிடைச்சதும் வீட்டில் என்ன சொன்னீங்க வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த உங்களுக்கு விருது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம் நாம வந்து உழைக்கிறோம் அதுக்கான அங்கீகாரம் அப்படின்ட்டு பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டை கொடுத்துருக்கோம் வீட்டில் என்ன சொன்னாங்க சரோஜா தேசிய விருது வந்ததுக்கப்புறம் தான் நான் முடிவே பண்ணேன் ஓகே நம்ம இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு எல்லாம் அப்பாவுக்குலாம் பெரிய சந்தோஷம் ஏன்னா அப்பா வந்து எப்போயுமே படம் டைரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு படம் பண்ணல அவர் கடைசி வரைக்கும் அவருக்காக ஏதாவது நான் ஒரு டைரக்ஷன் ஒரு படம் படங்களாவது பண்ணணும்னாரு கண்டிப்பாக அது ஒரு ரெக்கக்னிஷன் தானே ஒரு மாநில அரசுக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிதுன்றது பெரிய விஷயம் சார் அப்பாவை பற்றி கேட்கும்போது எல்லா மகனுக்குமே வந்து அப்பாக்கிட்ட சின்ன சிறன் முரண் இருக்கும் அவங்க சொல்லுறத சொல்லும்போது உள்வாங்கிக்க முடியாது ஆனால் ஒரு மூணு நாள் கழித்து அப்பா சொன்னது தான் ரைட்டுன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம பெருசாக ஒத்துக்க மாட்டோம் என்ன போட்டு அப்படின்னு ஒரு மனசு வந்து இப்படியே போயிடும் ஆனால் அப்பாவோட பாசிட்டிவான குணங்கள் எல்லாமே நம்ம லைஃப்பில் நாம் எடுத்து அப்ளை பண்ணியிருப்போம் உங்கள் தந்தைக்கிட்டே இருந்து இந்தந்த குணங்கள் வந்து என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எந்தெந்த குணங்கள் சொல்லுவீங்க பியாருங்க அப்பா பேசுகிறப்போ யாரும் யாரும் பேச முடியாது நல்ல எல்லோருக்குடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் எல்லோருக்குடையும் நல்லா பழகுவாங்க அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு ஒரு லட்சம் பேர் மேலே இருப்பாங்க அவரோட ஃபேன்ஸு அவ்வளோ பேசுவார் அவர் ஒரு நல்லா பழகுவாங்க அவராக ஒரு உரிமை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுற வேறு ஏதாவது வேணுமா அவனுக்கு ஹெல்ப் அந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் எனக்கு வரது பெருசாக சார் தோஸ்து படா தோஸ்து சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு நட்பு அப்படிங்கிறவங்க கிரியேட்டராக இருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் காலேஜ் லைஃப்லே நம்ம வந்து நம்மளுக்கு ரிலேட்டடான பீப்புள்கிட்ட தான் வந்து சிலபஸே ஷேர் பண்ணி படிக்க ஆரம்பிப்போம் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பஞ்சு சார் பி வாசு சார் சந்தான பாரதி சார் இப்படி இணைஞ்சு பணியாற்றக்கூடிய டீம் உண்டு எடிட்டர் லெனின் சார் அதே மாதிரி வி டி விஜயன் சார் இவங்க ஒரு அதே மாதிரி நீங்கள் வந்து என் பி ஸ்ரீகாந்த் சார் கூட இணைஞ்சு இருக்கிறீங்க இந்த ரெண்டு நபர்கள் இணையும் போது ஒரு படத்தோட குவாலிட்டி பயங்கரமாக கூடும் இந்த விஷயங்களை தமிழ் சினிமாவில் புதுமையாக அப்பப்போ அரிதினும் அரிதாக ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க அந்த ஜேர்னிலிஸ்ட்டில் நீங்களும் இருக்கிறீங்க இது எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீகாந்த் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்க இன்னும் இன்னி வரைக்கும் ஒரு நண்பர் தான் நேற்று கூட இருந்தோம் ஒன்றா தான் ஆரம்பித்தோம் அதாவது நான் ஒரு ஸ்டுடியோவில் பாலுபந்தா சரோட ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன் எனக்கு அப்புறமா அந்த ஸ்டுடியோவில் எடிட்டர் ஸ்ரீகாந்த் ஸோ நான் தான் அவர் சிங்கப்பூருக்குலாம் என்னோடய ப்ராஜெக்ட்லாம் கூட்டின்னு போய் ரெண்டு பேரும் சிங்கப்பூர்லேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் ஓ ஸோ என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி அப்போது சினிமாக்கு வரும்போது என்னடா அப்படின்னா நான் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த அது சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் சார் சார் யங் எடிட்டர் எல்லாருக்குமே வந்து இந்த சேவ் த கேட் அந்த புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எடிட்டருங்கிறதுனால இந்த சேவ் த கேட் புக் அதனோட இம்பார்ட்டன்ட் பற்றி சொல்லுங்கள் இல்லை நான் நான் ஃபுல்லாக படிக்கலாம் அந்த புக்கு பட் அ வேர்ட் அபவுட் தட் புக் நான் ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் ஆனது வந்து இன்னொரு புக்கு இந்த பிளிங்க் ஆஃப் அய் அப்படின்னு சொல்லி அது வந்து இட்ஸ் ரிட்டன் பை ந எடிட்டர் கம் சவுண்ட் டிசைனர் கம் டேரக்டர் அவர் யாருனாங்க நம்ம ஸ்பீல்பர்க் ஜார்ஜ் லுக்கஸோட ரூம்மேட் அவர் பேர் வால்டர் மார்ச் ஸோ என்னை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக்கு இன்னும் ஏன்னு சொல்கிறேன்னா அதில் வந்து ப்ராபபிலிட்டி ரேஷியோ ஆஃப் எடிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு மூணு ஷாட் கொடுத்தோன்னா ஒம்பது விதமாக எடிட் பண்ணலாம் ஓகே ஓகேங்களா முப்பது ஷார்ட் கொடுத்தோம்னா தொள்ளாயிரத்தி நைன் நைன்டி நைன் விதமாக எடிட் பண்ணலாம் ஓகேங்களா இது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு லாஜிக் சொல்லுவார் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும் எல்லாமே இன்னொன்று என்ன சொல்லுவார்னாங்க நம்ம மங்கி பிரெயின் இருக்குல்ல அதை அதையும் எடிட்டிங்கையும் கம்பேர் பண்ணியிருப்பேன் அது படித்தால் அவங்க புரியும் அதெல்லாம் சின்ன புக் தான் ஒரு நூற்றி அறுபது பேஜு இதுதான் நான் எங்கே போனாலும் எந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட் பண்ணாலும் எந்த கிளாஸ் எடுத்தாலும் போய் அது படிக்க சொல்லுவேன் உங்களோட பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எடிட்டிங் மாறும் அதாவது இது தேரை கிடையாது இதை வந்து நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்க மாட்டார் எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம பின்னாடி யோசிக்கலாம் மூணு பிளஸ் மூணு ஆறுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன் ஆறுன்றது யார் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டார் அது கேள்வி ஸ்டோரி வந்து ஹிஸ்ட்ரியை டச் பண்ணும்போது அதில் நிறைய கான்சியஸாக இருக்க வேண்டிய இடங்கள் இருக்கும் ஏன்னா அவ் அது சார்ந்த ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து இல்லை எங்களோட விஷயங்கள் இப்படி கன்வே ஆகிடுச்சின்ட்டு ஸோ காவிய தலைவன் படம் நாணயம் படம் அரவான் படம் இந்த படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது டிரெக்டருக்கும் உங்களுக்கும் இந்த டிஸ்கஷன்ஸ் எப்படி இருக்கும் இருக்குங்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா எப்போயுமே எந்த கதை கேட்டாலும் அதோடய மூலம் என்னென்னு கேட்பேன் இது எங்கேருந்து எடுத்தீங்க நீங்களாக உங்களோட கற்பனையாக இதெல்லாம் புக்கில் இருந்து எடுத்திங்களா ஒரு ஷார்ட் ஸ்டோரிலேருந்து எடுத்தீங்க முடிஞ்சால் அது பா பார்த்துருவேன் எல்லாம் படிச்சுடுவேன் ஏன்னா இப்போ இப்போ நம்ம சொல்கிறது தான் ஒரு நம்ம வாசிக்கும் போது ஒரு அம்ப ஐநூறு பேஜ் இருக்குன்னா கதையாக சொல்லும்போது அது வந்து நம்ம இரநூறு பேஜுக்கு தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே சொல்ல முடியாது ஏன்னா நே கால ஒன்று இன்னொன்று இருக்குல்ல கால இது டைம் லிமிட்னு ஒன்று ஸோ அதனால் அதோட மூலத்தை நம்ம பா கேட்டோம்னா அதோட சோல் என்னன்றது தெரியும் அதோட என்ன சொல்ல வராங்கன்றது மு முழுமையாக தெரியும் அதை நம்ம சுருக்கும் போது எவ்வளோ கரெக்டாக வருதுன்றது தான் நம்மளோட வேலை சரி ஒன் ஃபிலிம் ஒன் ஒண்டர்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு ஒரு சில படங்கள் அந்த படம் பண்ணும்போது எல்லா விஷயங்களுமே ரொம்ப நேர்த்தியாக சரியாக வந்து அமைஞ்சதாக இருக்கும் உங்களுக்கு நிறைய படங்கள் அப்படி அமைஞ்சிருந்துருக்கலாம் பட் எடிட்டிங்காக நான் எப்போதுமே எவர் கிரீனாக பார்க்குற படம் அப்படின்னு உங்களோட லிஸ்ட் இருந்துச்சுன்னா எந்த படங்கள் இல்லைங்க நான் இப்போ இப்போ மெயில் பிடிக்கும் எனக்கு ஷாஷ் கிரீடமிஷன் ரொம்ப பிடிக்கும் க்ரீன் லேண்டன் ஒரு படம் பிடிக்கும் டலண்டினோ படங்கள் எல்லாமே பிடிக்கும் கைரிச்சி படங்கள் எல்லாமே பிடிக்கும் லிஸ்ட்டு ஒன்றுன்னு கிடையாது இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து அருவி பிடிக்கும் எனக்கு நயாட்டுன்னு சொல்லி ஒரு மலையாள படம் ஸோ அது நம்ம ஆன டே டு டே பேசிஸ் கற்றுக்கறதா பட் ஓகே எனக்கு வந்து நான் போய் திருப்பி பார்க்கணுன்னா காட்ஃபாதர் சீரீஸ் பார்ப்பேன் நான் இப்போ தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திருப்பி பார்த்தேன் நான் மூணு படமும் ஓ சவுண்ட் டிசைன்காக பார்த்தேன் அந்த மாதிரி அந்தந்த காலகட்டத்துக்கு உடனே இருக்கும் இப்போ இஸ்ரேட் எடிட்டர்ஸ் மோஸ்ட்லி நம்ம கவனிக்கும் போது டோட்டலாக ஸ்க்ரீனிங்கே பார்த்து 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 ஸ்பெக்ஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் வந்து நான் கவனித்ததுலேருந்து ஸ்பெக்ஸு யூஸ் பண்ணவே இல்லை ஒரு எடிட்டராக அவங்க வந்து தன்னோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இன்னும் நம்ம இப்போது நம்ம நான் நானும் இல்லை இப்போ நீங்கள் ஐடிஸில் வளசுகிறவங்களோ யாராக இருந்தாலும் எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போய் பச்சையை பச்சையை பார்த்தோம் ஓகே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ வந்து ரீசெட் ஆகும் பச்சை கலர் அதாவது இலையை பார்க்கணும் ஓகேங்களா இது வந்து ஒரு சாதாரண ட்ரிக் ப்ளஸ் ஒரு எடிட்டர் என்ன பண்ணணும்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏஞ்சி போய் நடந்து வந்தால் ஆகும்னா உங்களுக்கு அந்த பேக் ஸ்ட்ரெயின் ஆகாது ஓகேங்களா ஸோ அந்த பேக்குக்கு நீங்கள் ஒரு வாக் கொடுக்கும் போது என்ன ஆகுனா ரீசெட் ஆகிக்கும் நம்ம என்ன நம்ம எப்போமே இப்படி பண்ணிகிட்ருப்போம் இது இருந்தாலும் சரி எடிட்டராக இருந்தாலும் சரி நார்மலாக ஆஃபீஸ்க்கு போகிறவங்களாலும் சரி இது வந்து ஒரு ரூலாக வச்சுக்கிட்டு ஒரு பெரும்பாலும் வந்து ஏசி ரூமில் தான் வேலை செய்யன்றதுனால உங்களை மாய்ச்சரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு என்னோடய கணக்கு வந்து ஆறு லிட்டர் ஓகேங்களா அவங்கவுங்க முடி முடியும் எவ்வளோ முடியுதோ ஒரு ரெண்டு லிட்டராவது குடிக்கும் தண்ணி ஏன்னா உங்களுக்கு ஸ்கின்னு ட்ரை ஆகிடும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி மெயினாக இன்னொரு மேஜராக சொல்லணுன்னா ஆறு நாள் ஒர்க் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை ஆறு நாள் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் பண்ணுங்க போகிறார் ஏழாவது நாள் பண்ணாதீங்க ஏன்னா க்ரியேட்டிவ்னஸ் வில் நாட் கம் பிகம் ஒரு ஒன் மோர் பட்டன் புஷர் தான் இல்லையா நம்ம மைண்டுக்கு நம்ம ரிலாக்சேஷன் கொடுக்கலன்னா எப்படி போய் தேடும் இல்லை நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கணும்னா அந்த ஸ்பேஸ் இல்லை ஹெல்த்துக்கு நீங்கள் கொடுத்த விஷயங்கள் சூப்பர் சார் மென்டல் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்ம லைஃப்பில் நிறைய பேர் வந்து நம்ம கூட வெற்றியின் போது ஒரு கூட்டமே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு தோல்வியோ இல்லை சில தனிமையான தருணங்கள்லையோ இருக்கும்போது பெரிய அளவில் யாரும் இருக்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய டிராவல் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் நிச்சயமாக லைஃப்பில் இருந்திருப்பாங்க உங்கள் ஹார்ட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா யாருக்கெல்லாம் நன்றி சொல்லுவீங்க இல்லை கண்டிப்பாக கடவுள் அப்புறம் அப்பா என்னோடய ஒய்ஃப்க்கு சொல்லணும் ஏன்னா அவங்களோட பொறுமை ரொம்ப பெருசு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பிரபு அருண் அப்புறம் அரவிந்த் இவங்களாம் வந்து சினிமாவில் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து பயங்கர கிரிட்டிக் என்னோடய ஒர்க்கு இது இதுக்கு ஒத்துக்குன்னு இந்த படத்தை இது நல்லா இல்லை இந்த படத்தை ஏன் பண்ண இந்த படத்தை பண்ணியிருக்கலாமே நீ அந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸை தே கீப் மீ க்ரௌண்டட் அதாவது நம்மளோட ரியாலிட்டி என்னன்றது அவங்க நம்ம புரிய வைப்பாங்க நம்ம அப்படி அப்படி மேலே ஏறினா தலையிலேயே உடனே திட்டிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிற நேரம் சார் ஷோக்கு வந்துட்டு வியூவர்ஸுக்கெல்லாம் வந்து எடிட்டிங் ரிலேட்டடாக கவனித்த எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு செமினார் ப்ரொஃபஸர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு நீங்கள் தூர்தர்ஷன் சேனலுக்கு வந்ததுக்கும் நம் இருந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே இன்றைய நம்மிருந்தினர் விருந்தினர் நிகழ்ச்சியில் நம்ம கூட எடிட்டர் பிரவீன் கையல் சார் வந்து சூப்பராக கலந்துக்கிட்டு பேசினாங்க இன்னும் ஒரு நிகழ்ச்சியில இன்னும் ஒரு விருந்தினரோட சந்திக்கலாம்